نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، كنية الكرية الله من الذي أهلي الله لي أرولان القرآن دي مدل سجدة ودي آية ودي இன்று நாம் சஜிதா செய்திருக்கிறோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். 14 சஜிதாக்களையும் இந்த தொழுகையிலே செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்திருவானா. அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம், ஓதப்பட்ட அத்தியாயம் எல்லா சூராக்களுடைய அர்த்தத்தையும் அதற்குரிய காரணத்தையும் சொல்லிட்டு வரேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே குர்ஆனோடு உங்களுக்கு ஒரு சின்ன தொடர்பு ஏற்பட்டுவிடும். அராஃப் என்று சொன்னால் தடுப்பு சுவர் என்று அர்த்தம், உயரமான சுவர் என்று பொருள். இந்த அத்தியாயத்தில் ஒரே ஒரு இடத்துல அராஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்கும். அந்த தடுப்பு சுவர் மீது சில மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுவோம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு தடுப்பு சுவர்ல சில பேர் இருப்பாங்க. அவங்க சொர்க்கத்திற்கும் போகல, நரகத்திற்கும் அனுப்பப்படல, அப்படிப்பட்ட சிலர் இருப்பாங்க. இவங்களுக்கு சொல்லப்படும் அஸ்ஹாபுல் ஆராஃப். இவங்க தான் ஆராஃபுக்குரிய மனிதர்கள். அவங்க யாரு அப்படிங்கறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க அவங்க நன்மைகளும் தீமைகளும் சமமா உள்ளவங்க. அவங்களுடைய நன்மையை பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்னு சொன்னா பாவங்கள் நரகத்துக்கு தோதுவானதா இருக்கு. இப்ப நன்மையும் தீமையும் சமமா இருக்குது, இவங்களை அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். சொர்க்கத்துக்கும் அனுப்பாம நரகத்துக்கும் அனுப்பாம நிறுத்தி வச்சிருப்பான். இவங்களுக்கு பேர் தான் அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று ஒரு கருத்து. சிலர் சொல்லுவாங்க அஸ்ஹாபுல் ஆராஃப் யாருன்னு சொன்னா இது ஒரு படுக்கணிக்குரிய கருத்து. சிலர் அல்லாஹுடைய பாதையில போய் உயிர் தியாகம் செஞ்சு ஷஹீதா இருப்பாங்க. ஷஹீதுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஷஹீதுகள்ல சில பேர அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பாம நிறுத்தி வச்சிருப்பானா. என்ன காரணம்னா அவர் உயிர் தியாகம் செஞ்சாலும் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தாலும் அவர் போருக்கு செல்லும் போது தாய் தந்தையர்கிட்ட அனுமதி கேட்காம போயிட்டார். தாய் தந்தையர்கிட்ட அனுமதி கேட்காம போனதுனால அவர் உயிர் தியாகம் செஞ்சும் கூட அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பாம அப்படி வச்சிருப்பான். அப்புறம் அனுப்புறோம், அது ஒரு விஷயம். இவங்க தான் அஸ்ஹாபுல் ஆராஃப். இதுல படிப்புனா இருக்குது. இன்னைக்கு நாம சில பேர் இதுக்கெல்லாம் அனுமதி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஃபர்தான காரியங்களுக்கு தாய் தந்தையர்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. ஃபர்தான காரியங்களுக்கு 5 நேரம் தொழுகைக்கு அனுமதி கேட்கணுமா? இல்லை. ஆனால் சில காரியங்கள் இருக்குது, அது மார்க்க விஷயமே ஆனாலும் சரி பெற்றோருடைய அனுமதி தேவை, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த சூராவுக்கு அராஃப்ங்கிற பெயர். அராஃப் என்பது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு சுவர். அங்கே சில பேர் நிறுத்தி வச்சிருப்பான் அல்லாஹ், கடைசியில் அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அதனால தான் இந்த சூராவுக்கு இந்த பெயர் வந்தது. இந்த அராஃப்ங்கிற சூறாவில் நிறைய விஷயங்கள் வருது. எதை சொல்வது, எதை விடுவது என்கிற அளவுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். அதுல ஒன்று ரெண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். இந்த ஆராஃபுடைய ஆரம்ப வசனங்கள் நேற்று தராவியில் ஓதப்பட்டது. அதுல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே எடை போடுதல் சத்தியமாகும். எடை போடுதல் சத்தியம். நம்முடைய நம்பிக்கை என்ன, அகீதா என்ன? மறுமையில் ஒரு தராசு நிறுவப்படும், நன்மைகள் தீமைகள் எல்லாம் அதுல எடை போடப்படும். இது அல்லாஹ் சொல்றான், சத்தியம்னு சொல்றான். இந்த நன்மைகள் தீமைகள் எடை ஓடுதல் சத்தியம்னு வருகிறது அல்லவா. நாளை மறுமையில் அந்த தராசில நிறுக்கப்படுவது எது, எது நிறுக்கப்படும் இருக்குது. மூணு கருத்து இருக்குது. ஒரு கருத்து என்னன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படும். நல்ல அமல்களா இருந்தாலும் சரி, பாவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய நன்மைகளோ தீமைகளோ அது நிறுக்கப்படும்ங்கிறது ஒரு கருத்து. அப்ப நன்மை தீமைங்கிறது ஒரு பொருள் இல்லையே நிறுக்கிறதுக்கு. அதுனா ஒரு பொருளா தொழுதம், தொழுகைங்கிறது ஒரு பொருளா அப்படின்னா சொல்லுவாங்க. மறுமையில் அல்லாஹ் அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பான். உங்க தொழுகைக்கு ஒரு உருவம் இருக்குது, நோம்புக்கு ஒரு உருவம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு ஒரு உருவம் இருக்குது. எப்படி ஹதீஸ்ல வருது, சூரா பக்ராவும் ஆல் இம்ரானும் நாளை மறுமை நாளில் எப்படி வரும்னு சொன்னா அவை இரண்டு மேக கூட்டத்தை போண்டு வரும் அல்லது பறவைகளை போண்டு வரும்னு வருது. அப்ப அமல்களுக்கு ஒரு தோற்றம் இருக்குது. அந்த தோற்றம் என்னன்னா அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். கபர்ல வச்சதுமே கேள்வி கணக்கு முடிஞ்ச பிறகு நல்ல மனிதராக இருந்தா ஒரு அழகான தோற்றம் கபூர்ல வருவாங்க, அழகான ஒரு தோற்றம். அப்ப அவர் கேட்பார், நீங்க யாருன்னு சொல்லி.
அந்த உருவம் சொன்னா அமலுக்கு சாலிஹ், நீ செஞ்ச நல்ல அமல்கள் தான் நான் சொல்லி சொல்லும். அப்போ நெருக்கப்படும்ங்கிறது கருத்து என்ன, நம்முடைய பாவங்களோ அல்லது நம்முடைய நன்மைகளோ நெருக்கப்படும். அதுல ரொம்ப கரெக்டா அல்லாஹ் என்ன செய்வான் இருப்பான், இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, மறுமையில நெருக்கப்படுறது எதுன்னு சொன்னா, நாம செஞ்ச நன்மைகள் தீமைகளுடைய அந்த பதிவேடு இருக்கிறது, அந்த பதிவேடு நெருக்கப்படும், அமல் கிடையாது. நீங்க தொழுதது அல்லது நீங்க பொய் சொன்னது, நீங்க பாவம் செஞ்சது, இதெல்லாம் ஒரு பதிவேட்டுல இருக்குது. அந்த பதிவேடு சராசரி நெருக்கப்படும், நல்லதும் நல்ல பதிவேடு கெட்ட பதிவேடு ரெண்டும் நெருக்கப்படும் என்று ஒரு கருத்து இருக்குது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸுகளும் இருக்குது. திருமிதில வருது, ஒரு அடியானுடைய 99 பதிவேடுகள் கொண்டு வரப்படும். எத்தனைங்க, 99 பதிவேடு. அதையெல்லாம் அல்லாஹ் ஒரு தராசனுடைய ஒரு தட்டுல வச்சிருவான். அல்லாஹ் கேட்பான், இதுல இருக்கிறதுலாம் நீ செஞ்சதானப்பான்னு சொல்லி, அவன் செஞ்ச எல்லா பாவமும் இருக்கும். இப்போ அவன் சொல்லுவான், எல்லாம் இதெல்லாம் நான் செஞ்ச பாவங்கள் தான் ஒத்துக்கறேன், அப்ப எனக்கு அழிவு தான் சொல்லி அந்த அடியான் நினைக்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுப்பா. இப்போ அந்த அடியான் சொல்லுவான், என்ன அந்த வழி அல்லான்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், அந்த துண்டு சீட்டை கொண்டு வாங்கம்பான். இங்க ஒரு பக்கம் தட்டுல 99 பதிவேடு இருக்குது, இது அவன் செஞ்ச பாவம் பூரா இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு துண்டு சீட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த துண்டு சீட்டை காட்டி எல்லாம் அந்த அடியான்ல சொல்லுவான், ஒருவேளை இந்த துண்டு சீட்டை கொண்டு நீ தவிச்சிடலாமான்னு சொல்லி. அவன் கேட்பான், எல்லாம் இந்த 99 பதிவேட்டுக்கு முன்னால இந்த துண்டு சீட்டு ஏமாத்துறான். அந்த துண்டு சீட்டில் என்ன இருக்கும், அவன் சொன்ன களிமா இருக்கும். அந்த துண்டு சீட்டை வச்சதுமே அந்த தட்டு கீழே மேலே என்னங்க, அந்த தட்டு கனமாயிடும், மற்றதெல்லாம் கீழே இறங்கிடும். அப்போ களிமாவுக்கு அவ்வளோ பெரிய வெயிட் இருக்குது. அப்போ ரெண்டாவது கருத்து என்னன்னா, தராசில் நெருக்கப்படுவது பதிவேடு நெருக்கப்படும். மூணாவது கருத்து என்னன்னா, நாமளே நெருக்கப்படும், நம்மளை தராசில் வச்சு நெருக்கப்படும், ஒவ்வொரு மனுஷனும் நெருக்கப்படுவோம். அப்படியே ஹதீஸ்ல இருக்குது. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஒரு பெருமனான மனிதனை கொண்டு வரப்படும், தராசில் வைக்கப்படும், அவன் அல்லாட்ட ஒரு கொசுகின்ற கீக்கு கூட நிகராக மாட்டான்னு சொன்னான். அவன் நீங்களும் நானும் நெருக்கப்படுவோம், ஆனா அங்க உடலுக்கு மதிப்பு இல்லை. நம்முடைய உயிர் எப்படி இருக்கும், ரூஹுக்கு தான் மதிப்பு. ரூஹு வெயிட்டா இருந்தா உங்க தராசு கனம் ஆயிடும். அமல்களை கொண்டு ரூஹு வெயிட் ஆகும், சாப்பாட்டை கொண்டு உடல் வெயிட் ஆகும். அவன் நம்ம ஒவ்வொரு மனிதனும் நெருக்கப்படுவோம், அதை உறுதிப்படுத்துகிற ஆதாரங்களும் இருக்குது. அல்லாமா இப்னு கதீர் அவர்கள் இந்த மூணு கருத்தையும் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த மூணுமே நடக்கும், மூணு வகையான இடைவோடுதலும் நடக்கும். அமலும் இடைவோடப்படும், பதிவேடும் இடைவோடப்படும், மனிதர்கள் ஒவ்வொருவரும் இடைவோடப்படுவார்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், இதில் இடைவோடுதல் நிச்சயமா நடந்தே தீரும். மனுஷன் ஒவ்வொருத்தரும் பயப்படலாம். அடுத்து அல்லாஹால இந்த சூறால நிறைய சம்பவங்கள், அதுல மூசா அலி இஸ்லாமுடைய சம்பவங்கள் தான் அதிகமா வருது. அதுல நான் ஒன்றை மட்டும் நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அல்லாஹ் மூசா அலி இஸ்லாமுக்கு தௌராத்தை எப்படி கொடுத்தான்னு சொன்னா, குரான் பெருமானாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு, அது வந்து ஒரு ஒலி ஒலி ஓசையில தான் வரும். தௌராத் அப்படி இல்லை, அல்லாஹ் எழுதி அப்படியே கொடுத்துட்டான், எழுதி அப்படியே கொடுத்துட்டான். இன்னைக்கு ஓதப்பட்டது பலகைகளில் எழுதி அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் பேரில் கொடுத்துட்டான். மூசா அலி இஸ்லாம் அந்த தௌராத்துடைய அந்த ஏடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. பனு இஸ்ராயில் ஒரு மோசமான சமூகம். அப்போ அந்த தௌராத்தை கொண்டு வந்தா அவன் சொல்றான், இல்லை நாங்கள் படித்து பார்த்துட்டு எது லேசாக இருக்குதோ அதை எடுத்துக்குவோம், எது கஷ்டமாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். யார் சொல்றா, பனு இஸ்ராயில் லேசாக இருந்தால் எடுத்துக்குவோம், கஷ்டமாக இருந்தால் எடுத்துக்க மாட்டோம். அல்லாஹும் இந்த பனு இஸ்ராயில்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடந்தான். மோசமான ஒரு கூட்டம் அது. இப்போ அல்லாஹ் சொன்னான், எப்படியா சொல்கிறானுங்க, உனக்கு எல்லாம் கூட்டுட்டுவான்னு சொன்னான். அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம்கிட்ட எல்லாத்தையும் தூருசினா மலை கூட்டுவாங்க. இந்த யூதர்களை பூரா கூட்டு வந்தாங்க. யார், மூசா அலி இஸ்லாம். தௌராத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறான். தூருசினா மலைக்கு வந்தது அல்லாஹ் என்ன செஞ்சான், மலை அவங்களுக்கு தலைக்கு மேலே அல்லாஹ் தூக்கிட்டான். இப்போ சொல்லு, தௌராத்தை ஏற்றுக்கிறியா இல்லையான்னு சொல்லி மலையை தூக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது, கதை அல்ல, தூர் மலையை எல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ சொல்லு ஏத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி. பயிலுங்க எல்லாம் பார்க்கறான், மலை இருக்குது மேலே எல்லாம் அம்புடி பெரும் சஜிதால விழுந்துட்டான். அப்ப கூட ஒழுங்கு அவ்வளவு இல்லை, இடப்பக்க புருவத்தில் சஜிதா பண்ணிக்கிட்டான், வலப்பக்க புருவத்தில் ஓரத்தால பார்த்துட்டே இருக்கிறான், மலை விழுந்துருமா விடாதான்னு சொல்லி. அப்பயும் ஒழுங்கு சில குரான் சொல்லக்கூடிய வரலாறு இது. இப்போ மலையை தூக்கி எல்லாம் கேட்கறான், ஏத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி. இப்போதான் சொன்னாங்க ஏத்துக்கிறோம். அந்த பயம் கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு அவங்கள்ட்ட, இந்த மலை என்னைக்குனாலும் நம்ம தலைமையில உள்ளதான் போகுது. கொஞ்ச நாள் ஒழுங்கா தௌராத்தை கொண்டு அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க,
அப்ப அல்லாஹ் வந்து இப்படித்தான் யாருக்கு தூர் இந்த தௌராத்தை வந்து யூதர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அற்புதங்கள்ல அசாங்கிற ஒரு அற்புதம், ஃபிரௌன்கிட்ட போனாங்க, ஃபிரௌன் கேட்டான் என்ன அற்புதம் ஒன்று இருக்குது, இதோ இந்த கைத்தடி தான், கைத்தடியை போட்டாங்க, பாம்பா மாறிடுச்சு, தன்னை ரப்புன்னு சொன்ன கடவுள் அந்த கைத்தடி பாம்பா மாறியதும் தஸ்ஸீர்ல வருது சிறுநீர் கழித்து விட்டான். யாருங்க ஃபிரௌன்? கைத்தடி பாம்பா மாறினதும் அப்படி சிறுநீர் கழிச்சுட்டான். ஒரு என்ன சொல்லிட்டு இருந்தான், ஆனா ரப்புக்கும் அல்ல ஆலா, நான் தான் உடைய ரப்புன்னு சொல்லி ஒரு கைத்தடியை கொண்டு அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய ஆணவத்தை அடக்கினான் என்று வருகிறது. நிறைய வரலாறு, நிறைய சரித்திரங்கள் இந்த சூறாவில் இருக்குது. கால அவகாசம் கருதி நிறுத்திக் கொள்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் திருமறையினுடைய விளக்கத்தை நம் எல்லோருக்கும் நசீவாக்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தோசியத்தை கேட்கிறேன்.